ஸோ சொல்லுங்க, ஹவு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி இவர் படத்தில் கமிட் பண்ணீங்க? நான் மலையாள டைரக்டர் லோகிதாஸோட அசோசியேட்டர் ஆறு படம் ஒர்க் பண்ணேன். என்னோட முதல் படம் மலையாளத்தில் சாமராகம், தமிழ்ல பார்த்த வழி பார்த்த கூடின்னு டப்பிங் பண்ண போறோம். பாதி மாதிரி முடிச்சது தமிழ் மலையாளம் அந்த மாதிரி கேரக்டர் தானே, மலையாளம் தமிழ் கலந்து தான் பேசணும். சாரோட கேரக்டர் பண்ணி வச்சிருக்கோம், கொஞ்சம் வேலை செஞ்சு. மியூசிக் வந்து தட்சிணாமூர்த்தி சுவாமி, அது ரொம்ப வருஷமா தெரியும் எனக்கு. அவரோட கடைசி போட்டோம் அது. அது என்னன்னா யேசுதாஸ் சாரோட அவங்க அப்பாவும் பாடம் வச்சிருக்காரு, அகஸ்டின் ஜோசப், யேசுதாஸ் சாரு, அவங்க பையன் விஜய் யேசுதாஸ், அவங்க பொண்ணு அமையா, அவளும் பாடியிருக்கு. நாலு ஜென்ரேஷன் இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்ட் வந்துட்டு மாடம் குஞ்சு விட்டுன்னு சொல்லிட்டு நேஷனல் அவார்டு வந்துட்டாங்க. நிறைய படம் பண்ணியிருக்காரு, அதுதான் ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. லிரிக்ஸ் வந்துட்டு கைதப்புறம், தாமோதர நம்பூரி, ரஃபீக் அகமது. கேமரா வந்துட்டு மது மாடசேரி. அண்ட் தமிழ்ல ஸ்கிரிப்டெல்லாம் இல்ல, அப்படியே இல்ல, அது அப்படியே தான். மலையாளமும் தமிழும் கலந்து தான் பேசுறோம், அதுல ஒன்றும் பெருசா வித்தியாசம் கிடையாது. நான் பேசுற கேரக்டர் நிறைய மலையாளம் அண்ட் தமிழ் கிடையாது, கொஞ்சம் பேஸ் அந்த பார்டர்ல இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இது வந்து அவர் எப்படி சொல்லணும்னா, அது ஒரு மியூசிக்கல் லவ் ஸ்டோரி. நான் டோட்டலா கர்நாடிக் மியூசிக் பேஸ் சொல்ல முடியாது, கர்நாடிக் மியூசிக் பேஸா வச்ச சில ஹியூமன் இமோஷன்ஸ் அண்ட் லவ் ஸ்டோரி அப்படிதான் பண்ணியிருக்காங்க. நீங்க எப்படி அந்த கேரக்டர் டெவலப் பண்ணீங்க? எனக்கு ஒரு சேலஞ்சிங்கா பட்டு இந்த மாதிரி ஒரு ரோல் நான் பண்ணதே கிடையாது. இது ஒரு பாகவதர் அந்த மாதிரி டிக்னிஃபைட் ரோல். தி க்ளோசஸ்ட் ஐ கேம் டு வாஸ் சஹானா என்னுடைய மதுமாடத்துக்கிட்ட நான் நிறைய ஹோட்டலில் மாத்திரம் கொஞ்சம் இருந்தது பேஸ் பார்க்கும்போது. அப்போ அவங்க ஹஸ்டில் சரவணன்னு சொல்லி சார் கொண்டு வருவாங்க கேட்டேன். அப்போ தான் சார் எப்படி இருக்காங்க, இதுக்கு மேலே 14 அடி போவாங்க படம் பண்ணி சொன்னாங்க. அதாவது இது வெறுமை மியூசிக்குன்னு மட்டும் மக்கள் கூட ஹியூமன் எமோஷன்ஸ் நிறைய இருக்குது, நல்லா வரக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் எனக்கு வந்து ரெண்டு மூணு விஷயங்கள், இது ஒரு நாலு ஜெனரேஷன் ஒரு ஜேசுதாஸ் பாடின ஒரு படம், நம்ம லைஃப்பில் எதிர்பார்க்கவே முடியாது. தட்சிணாமூர்த்தி சாமி மியூசிக் பண்ணி, ஏன்னா நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு ஞாபகம், நேரு ஸ்டேடியத்தில் எம்எஸ்எஸ் சொன்னார்கள் ஒரு மிகப்பெரிய விழா ஒரு கொண்டாங்க. அப்போ ரெண்டு பெரிய ஜாம்பவானில் அவர் ஆனர் பண்ணார், அது இளையராஜா எல்லாரையும் வரவேச்சு, நௌஷர் அவரையும் தட்சிணாமூர்த்தி சாமியும் தான். நான் பார்த்த வரைக்கும் எம்எஸ்சி சார் வந்து தட்சிணாமூர்த்தி சாமி முன்னாடி இப்படி தான் இருந்தார். அவர் நான் நேராக பார்த்துருக்கேன், நான் போய் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். அஃப்கோர்ஸ் அவருக்கு அப்போ என்ன யாரும் இருந்து ஒன்று தெரியாது, பட் அந்த படத்தை நம்ம பண்ணுறோங்கிறது அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய பெருமையாக இருக்குது. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம
நம்ம மானசீக குரு இருக்கார் நடிகர் தலகம், அதை மனசுல வச்சிருந்து அதுல ஏதோ கொஞ்சம் அப்படி அடிச்சுட்டு அவர் பண்ணியிருக்காரு கொஞ்சம் அதெல்லாம் பாட்டும் நான் ஞாபகம் வச்சுன்னு கொஞ்சம் வரேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டது எங்கன்னா ஜேசுதாஸோட அந்த சுரங்கள் பாடுறதுக்கு தான். இவர் வந்து முதல்ல கொடுத்துட்டு போயிட்டார் கத்துக்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அதில் அப்படிலாம் கத்துக்கலாம் நான் பண்ணதே கிடையாது சார், ஸ்பாட்ல ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போடலான்னு சொல்லி தப்பு வரலன்னுட்டேன். ஸோ நான் தப்பிச்சிட்டேன், இவர்கிட்ட தப்பிச்சேன், ஜேசுதாஸ் கிட்டே தப்பிச்சிட்டேன். அவரே சொல்லிட்டாரு நீங்க எப்படி மியூசிக் தெரிஞ்ச வைப்பா? நான் சப்போஸ் டு பி அ நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் படத்துல, அது தெரிஞ்சதோ தெரியாமலோ அப்ரிஷியேட் பண்ற மாதிரி தான் வருது படம் முழுக்க. நல்ல சித்து பை ரெசரக்ஷன் மாதிரி இல்ல இல்ல, அதாவது இவர் டோட்டல் சப்போர்ட், அது அந்த சாந்தமா இருக்கிற சப்போர்ட், பொண்ணுக்கு சப்போர்ட், எதிர்த்து பேச மாட்டா அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர், அது ரியல் லைஃப்ல உண்டா இல்லையான்னு தெரியாது பட் படத்துல அதுக்குள்ள. இதுல என்னன்னா அவங்க சூஸ் பண்ணியிருந்த வீடு ரொம்ப அழகா இருந்தது, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. கேரளா வீடு, அதுல மித்தம் தவாரம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி வீடை பாக்குறது ரொம்ப அபூர்வம். அந்த கதைக்கு ஏத்த மாதிரி அந்த வீடை காமிச்சு அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் என்ன நடக்குதுன்றதையும் எடுத்திருந்தாங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப லட்சணமா இருந்தது, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சூஸ் பண்ண அந்த திருச்சூர் பக்கத்துல எனக்கு அப்பப்போ ஒரு ஒருத்தரமும் போச்சு எனக்கு கொண்டு போய் குருவாயூர் கோயில் நான் ஒரு அஞ்சு படம் தமிழ்ல பண்ணிருக்கேன், தர்மதுரை, கடம்பன், சிவலிங்கா, அதுக்கப்புறம் ரெண்டு படம் தட் இஸ் கோயிங் டு பீ டைரக்ட்லி ரிலீஸ்ட் இன் Z5, இரவினில் காலம்னு ஒரு படம் அண்ட் மாமா கிக்கின்னு ஒரு காமெடி, போத் ஆர் ரிலீஸிங் டைரக்ட்லி ஆன் Z5 பிரீமியர் நவ். இது வந்து இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மலையாளம் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னன்னே சொல்லலை எனக்கு, நீங்கள் நடிக்கணும் நீங்கள் நடிக்கணும் நீங்கள் நடிக்கணும்னு சொன்ன பற்றி சொல்லும் போது நான் சொன்னேன், நானே சொன்னேன் நாட் ஆஸ் மை டாட்டர் கரெக்டாக இருக்கும் பண்ணலாம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு சொன்னேன், அவர் டைரக்டாக கட்டேன். ஆக்சுவலி அது அப்பா எனக்கு சொல்லியே இது நடக்கல, அவர் டைரெக்டா ஃபோன் பண்ணி எனக்கு தெரியாது இந்த மாதிரி அப்பாட்ட கேட்டிருக்காருங்கிறது எனக்கு தெரியாது, நீங்க நடிக்கணும் மேடம் அப்பாவும் அம்மாவும் இந்த படத்துல என்ன சொன்னா, அப்பா அம்மா இந்த படத்துல பண்றாங்கிறது எனக்கு நல்லா தெரியும் பிகாஸ் ஆஃப் த பேக்ரவுண்ட் ஆஃப் த ஹோல் எபிசோட் வித் விச் திஸ் ஹோல் ஃபிலிம் கேம் இன் டு. பட் தென் நீங்க வரணும் மேடம் ரெண்டே நாள் தான், பட் நீங்க இந்த நல்ல ரோல் நீங்க பண்ண ஐ சட் வரேன் பண்றேன் நோ ப்ராப்ளம். ஒன் திங் ஐ அப்ரிஷியேட்டட் அபவுட் தி என்டையர் யூனிட்னா தேர் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங், ஒரு ஒரு ஆர்ப்பாட்டமே இல்லாத ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங். அதுவும் எங்களுக்கு வந்து நாங்கள் ஷூட் பண்ணும்போது கொற்ற மழை, அண்ட் வி ஹேட் டு டூ அவுட்டோர் அண்ட் இன்டோர் அண்ட் நைட் ஷாட்ஸ் வேற, எங்களுக்கு முக்காவாசி நைட்டு தான். ஸோ பை த டைம் தே யூனோ லிட் அஸ் அப் இட் டுக் ஸோ மச் டைம் பிகாஸ் கரண்ட் போயிடும், போயிட்டு 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 வரும். பட் அதெல்லாம் அந்த யூனிட்ல வந்து ஐ மஸ்ட் கிவ் இட் டு மது மனசேரி அண்ட் டு த என்டையர் டீம், ஒரு சலிப்பு கூட இல்லாமல் டக்கு 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 டக்குன்னு நம்ம ஊர்லலாம் எந்த அளவுக்கு அது ஆர்ப்பாட்டம் நடக்கும் ஒரு ஷார்ட்டை ரெடி பண்ணணும்னா ஒன்றுமே ஓசப்படாம தே காட் தி ஷார்ட்ஸ் அண்ட் தி திங்ஸ் ரெடி. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ரொம்ப ஒரு டிவி ஷூட்டிங் மாதிரி தான் இருக்கு, ஆர்ப்பாட்டம் இருக்காது, படம் எடுக்கிறாங்கிற ஃபீலிங்கே இல்லை. அண்ட் எல்லாரும் அழகா வேஷ்டி கட்டிட்டு சட்டை போட்டுட்டு யூனோ இட் லுக் லைக் ஐ அம் கோயிங் இன்டு சம் டெம்பிள் ஃபெஸ்டிவல் அண்ட் ஐ அம் கமிங் அவுட் மாதிரி தான் இருந்ததே தவிர, ஆரா வாஸ் ஆல்வேஸ் அப்சல்யூட் ஆரா அண்ட் அப்சல்யூட் காம் வே ஆஃப் ஃபங்க்ஷனிங். And we were shooting very intense scenes. It's not like we were shooting a very calm or entire episode of literally it will drive towards suicide. அந்த மாதிரி ஒரு எபிசோட் ஷூட் பண்றோம், பட் அதை பண்றோங்கிறது எங்களுக்கும் சிரமத்தை கொடுக்காம அவ்வளவு சிரமம் எடுத்துக்காம they did the actually எனக்கு வந்து நிறைய பவர்ஃபுல் சீன்ஸ் அதில் இம்பாக்ட் ஆன மாதிரி சீன்ஸ் எல்லாமே அப்படிதான், பட் எனக்கு அது மாதிரி பவர்ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண மாதிரி இப்போ எனக்கு ஞாபகமே இல்லை. அவர் சொல்றார் அப்படி வந்துருங்க சார் இப்படி வந்துருக்காங்க, எனக்கு ஞாபகம் அவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம். அது காரணம் என்ன முக்கியமா எனக்கு இந்த காஸ்ட்யூம் ரொம்ப பிடிச்சது, ஒரு தொண்டு ஒரு வேஸ்டி மின்னு மிஞ்சு போனா ஒரு ஜிப்பா அவ்வளவுதான், ரொம்ப கன்வீனியன்டா அவ இன்னும் அந்த அவர் ஜாஸ்தி காஸ்டியூம்ஸ்ல நேச்சுரலா இருக்கு. கச்சேரி சீன்ஸ்னா அந்த சிஷ்யம் வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் கத்துக்கிறதே ஒரு பாட்டு பாடி கச்சேரி, அதை முக்காவாசியில ஐ கெட் இம்ப்ரெஸ்ட் பையும் நானும் அப்படியே சேர்ந்து பாடுவேன் அவரோட. அதில் பெரிய விஷயம் என்னன்னா என் வாய்ஸுக்கும் ஜெயசுதாஸ் தான் பாடியிருக்கார், என் சிஷ்யம் வாய்ஸ்க்கும் ஜெயசுதாஸ் தான் பாடியிருக்காரு, மாத்தி ரொம்ப அழகாக மாதிரி அவருக்கு இது ஒரு என்னோட அவரை போய் நான் பிரேக் எல்லாம் சொல்ல முடியாது எங்க இருக்க
பண்ணியிருக்காரு அவர், ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப உழைச்சி பண்ணியிருக்காரு. அந்த பையனுக்கு ஒரு ரொமான்டிக் சாங்ஸை மட்டும் விஜய் பாடிக்கிறான். அந்த என் பொண்ணு சின்ன வயசில் சங்கீதம் கற்றுக்கிற மாதிரி வரும் அதில், அதுக்கு அந்த அமையா பாடிடு. அப்படி தான் அந்த மூணு ஜெனரேஷன் வந்தது. இது வந்து குடும்ப கதைன்னு மட்டும் இல்லை, ஒரு குடும்பமே வந்து எங்கள் படத்தை எடுத்தது. சேத்துவோட குடும்பம் தான் நான் சொல்லணும். அவருடைய பொண்கள் வந்தாங்க, ஒர்க் பண்ணாங்க கூடவே. அண்ட் அதை பத்தி அவங்க வந்து ஒரு அங்கலாய்ப்பு கிடையாது. மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, காத்தாக இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து லொகேஷனுக்கு பிக்கப் பண்ணிட்டு போறதே டைரக்டர் தான். கஷ்டப்பட்டு எனக்கு அப்புறம் 60-65 நான் ரொம்ப சின்ன பையன் மாதிரி சொல்லலை, இப்போ இருக்கிற என் வயசில் கேட்டால் பொண்ணு இதில் வரும். ஸோ அதில் என் பொண்ணு வந்து முதல்ல ஒரு கேர்ள் ஆக்ட் பண்ணேன், ஒரு நியூ கேர்ள், ரொம்ப அழகாக இருந்தவர் ஷோபனா, சின்ன வயசில் இருந்த மாதிரி இருந்தவர். அது வளர்ந்து இன்னும் கொஞ்சம் 50 இயர்ஸ் லேட்டர் இருந்துச்சு சாந்தி கிருஷ்ணாஜி. ஸோ அதே மாதிரி அந்த பையன் வளர்ந்து வச்சு ஒரு அந்த ஒரு ஆக்டர் பேர் சந்தோஷ் பண்ணார். அந்த உன்னுடைய காம்பினேஷன் யாரும் கூட பார்த்தாங்களே தவிர படத்தை அவங்களுடைய படம் அப்படின்னு நினைச்சாங்க. பாக்குறாங்க நடிக்கிறீங்க. என் மேல வந்து கான்பிடன்ஸ் அவர் எதுல ரொம்ப காமிச்சாருன்னா, படம் முடிஞ்சு என்னையே டப் பண்ண சொன்னார். அஃப்கோர்ஸ் நான் நடுவில் கொஞ்சம் தமிழ் பேசுறேன், அது வேற விஷயம். பட் நிறைய மலையாள டைலாக்ஸ் இருக்காரு, ஏன்னா சங்கீதத்தை பத்தி பேசுறதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. பட் நம்ம அடம் பிடிச்சார் அவர், நான் சொல்லி வேண்டாம் சார், ஏன் வேண்டாம், இல்லை இல்லை இல்லை, நீங்க தான் பேசணும், அந்த இன்டோனேஷன் மாடுலேஷன் யாருக்கும் வராதுன்னு சொல்லி நம்மளை பேச வச்சிருக்கார். எனக்கு இன்னும் நான் பார்த்தப்பட தான் ஹாப்பி கன்வின்ஸ் நீங்கள் தான் சொல்லணும். அது ரெண்டு மணி நேரத்துல பேசி முடிச்சிட்டாரு ஒரு படத்தை. நானே அங்க சார் உள்ள படம் பண்ணேன், இந்த மாதிரி பார்த்தேன் கிடையாது. நம்மட அப்பா இஸ் நோன் ஃபார் பீங் ஒன் ஆஃப் த வெரி ஃபாஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் இன் தி இண்டஸ்ட்ரி நெக்ஸ்ட் டு கமல் சார். அப்பா இஸ் நோன் ஃபார் தட் அண்ட் அப்பா இஸ் டப்ட் ஃபார் கமல் இன் தமிழ் ஃபார் many தெலுங்கு காமெடியன்ஸ் அண்ட் அப்பா இஸ் டப்ட் ஒன் ஃபிலிம் கம்ப்ளீட்லி ஃபார் கமல். இட் இஸ் சம்திங் நாட் many people. இருமிலவுகள் ஒரு படம் வந்துச்சா, அந்த கம்ப்ளீட் கமல் வாய்ஸ் நான் தான். அப்பா கமல் கூட சரியல. கமலே என்ன கூப்பிட்டு நீ தான் பேச முடியுது காமெடி ஸ்டைல், நீயே பேசணும்னு சொல்லி
அண்ட் எனக்கு பெரியது நீங்கள் ஏவிஎம்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் டப்பிங்னு ஆரம்பித்தேன். அப்போ தான் அது ஆரம்பிச்சது. அப்போ சரவணன் சார் என்ன சொல்லி அமிச்சாரா, முதல் ஷாட்டு ஓகே ஆகும் மங்களகரமாக. ஸோ ராஜபார்வை பண்ணாங்க. தயவுசெஞ்சு மகேந்திராவையும் கமல்ஹாசனும் பேச சொல்லுங்கள், யாரும் பேச சொல்லாதீங்க, ஒரே டேக்கில் அவள் தான் பண்ணுவாங்க. தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் தி யூனோ குட்வில் தட் வி காட் ஃப்ரம் பீப்புள். அதை அவர் தைரியமாக நம்பி நம்ம கொடுத்ததா. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது, ஏன்னா எனக்கு என்ன இருந்தாலும் அந்த இன்டர்நேஷன் வரலைன்னு. ஸோ அவரை கூட வச்சது எங்கெங்கே கொஞ்சம் நம்ம தமிழ் வந்துடுதோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி, லக்கிரியர் கொஞ்சம் பாலக்காட் பேஸ்டுன்றதுனால அது மிக்ஸ் பண்ண முடிஞ்சது. உங்களுக்கு என்ன டேக்அவே இல்லை, உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஆச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸில், உங்களுக்கு மனசில் எது நிற்கிறது? இவங்க எல்லாருக்கும் இது ஒரு இல்லை, உங்கள் இருந்த ஒவ்வொரு நிமிஷம் இருக்கிறது தான் மனசில். என்னோடய அம்மா வந்து அவங்க எங்கிட்ட பண்ணாங்க, மொதல் ஒன் நேரம் தான் கொடுத்தோம். அந்த எனக்கு பொண்ணாக நடித்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. அந்த சின்ன வயசு பையனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். ஏன்னா அவனுக்கு தான் என்னோட நிறைய இன்ட்ராக்ஷன். பிரணவ், அப்புறம் இந்த வளர்ந்த அப்புறம் என்னோட இன்ட்ராக்ஷன் கிடையாது அந்த கேரக்டர். அந்த அவர் பேர் சந்தோஷ். அளவுக்கு எங்களோட க்ளோஸ் ஆகிட்டான்னா, நான் இப்போ ரீசெண்டாக பாலகாட்டில் என் ட்ரூப்பில் நடிக்கிற பையனோட கல்யாணம். நான் சும்மா ஃபோன் பண்ணி சொன்னேன், சேர்த்துனா நான் பாலகாட்டில் இருக்கேன். இவர் அந்த அந்த பையன் அந்த பொண்ணு ஹூ ஆக்டட் வித் மீ, மூணு பேரும் தே கேம் ஃபார் தட் வெட்டிங், சாட் வித் அஸ் அண்ட் ஹட் லஞ்ச். சோ ஸ்வீட். பண்ணனும் அவசியமே கிடையாது, பட் சோ ஸ்வீட் ஆஃப் देम டு டு தட். வாட் இஸ் யுவர் டேக் ஃப்ரம் திஸ் ன்னு சொல்றீங்க இல்லையா? எங்கள பொறுத்த வரைக்கும் ரெகுலரா பப்படம் வருது இப்போ கண்டிப்பா போகணும் அந்த ரிலீஸ்க்கு. அண்ட் இந்த சாங்ஸ் எல்லாமே இதுக்குன்னு பிரத்யேகமா எழுதப்பட்டது தானே, இல்ல வேற எங்கேயாவது? தட்சிணாமூர்த்தி சுவாமி போய் எவ்வளோ வருஷம் ஆச்சு உங்களுக்கே தெரியும். அதுதான் எங்களுக்கெல்லாம் லக். ப்ராபப்ளி அவர் போன அடுத்த வருஷம் இந்த படத்தை எடுத்துருந்தா என்கிட்ட வந்திருப்பாரோ வர மாட்டாரோ விடணும் சமூகம். அது கொஞ்சம் அப்படியே 1 இயர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜெயசுதாஸை போய் பார்க்கும்போது அவர் நான் சொன்ன மாதிரி அவருக்கு என் மேலே ரொம்ப ஒரு பாசம் உண்டு. அண்ட் கான்ஃபிடன்ஸ் ஆஸ் ஆக்டர் என் ட்ராமா எல்லாம் பார்த்துருக்காரு அவர். அவர் ப்ராபப்ளி அவர் இந்த சஹானா பார்த்துருப்பாருன்னு நான் ஃபீல் பண்ணேன். இல்லனா ஒரு இம்பாக்ட் வந்து ஒரு மியூசிஷியன் ரோலுக்கு நாட் ஈஸி டு இருக்க மாட்டேன். கிவ் அ மியூசிஷியன் ரோல் டு அன்லெஸ் யூ சீ இங்க சொல்லும்போது ஐ மஸ்ட் சே another good thing சஹானால நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, முதல்ல சேனல்ல வந்து எவரிபடி அப்ஜெக்டட் வென் கேபி சார் சஜஸ்டட் மை நேம். யூ நோ தே திங்க் நம்ம என்ன ஒன்லி காமெடி ஆர் ஏ பரிச்சிக் நேரமா ஜஸ்ட் ஸ்டைல் ஆஃப் தே அந்த மாதிரி தே ஹவ் நாட் சீன் மை ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இல்லையா. அவர் ஓப் அதான் சொன்னார் ஓப்பனா இங்க பாரத் கலாச்சாரே சொன்னார். ஐ டோல்ட் தெம் அவன் பண்ணுறதா இருந்தால் நான் இது பண்ணுறேன். ஏன்னா சிவகுமார் பண்ணலை தெரிஞ்சு போச்சு, இவன் பண்ணுறதா இருந்தால் இந்த சீரியல் பண்ணலாம் இல்லைட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ பெரிய கான்ஃபிடன்ஸ் பார்க்க ஃப்ரம் ஹிம். அதுக்கப்புறம் இவருக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கு. And to think that KB introduced him in cinema and then gave him such a big breakthrough Sahana also is a very interesting. And the end of the link. Exactly. The connect is very probably அதுனா இதோட லிங்கா இருக்கும் நான். பட் பாடல்கள்லாம் மண்ணின் மணியா இருக்கு. ஒரு ஒரு பாடலும் ஆகா போஸ்டர்ஸ் ஆஃப் தி ஃபிலிம் எல்லாம் ஹேண்ட் பெயிண்டட் பை சேதுனா.
So it's not a digital imprint that you're going to see. Okay. These are images of the boy, the girl, appas, ellame hand painted by Portrait. Setuna, portraits painted by Setuna. Okay. Self-aware. Self. So very beautiful. You know, the poses are not enough. Yes, that's it. Now, our portrait is one body. It's another color. அவருக்கும் செம்மைக்கும் நடந்த ஒரு அழகான சில இன்சிடென்ட்ஸ் ரொம்ப அழகா எனக்கும் அந்த சிஷியருக்கும் சேர்ந்து சங்கீதத்துக்கு ஒரு சேஞ்ச் வருது தமிழ் சினிமால எங்கயோ போயிட்டு இருக்கு நான் இப்போ நான் இப்போ என்னுடைய நிறைய ஷோஸில் பார்த்துருப்பேன் இப்போ இசை கிடையாது ஓசைதான்னு சொல்லிட்டு இருந்தேன் இது கொஞ்சம் வரும்ன்றது நான் அவங்களே சொல்கிறாங்க மலையாளம் ஃபிலிம்ஸ்லேயே அந்த மாதிரி இப்போ நிறைய ஆகிப்போச்சு அப்படிங்கிறாங்க எல்லாம் ட்ரெண்டு பட் நிறைய எதிர்பார்ப்புகள் தட்சிணாமூர்த்தி சாருக்காகவாவது இந்த படம் நேஷனல் லெவலில் அவார்ட் வின் பண்ணிட்டுனா அண்ட் சங்கராபரணம்க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு பெருசா மியூசிக்குன்னு சிந்து பைரவி புட்டா மியூசிக்கை பேஸ் பண்ணி ஒரு படம்னு வந்தது இல்ல ஆஃப்டர் வெரி லாங் டைம் ஃபிலிம் சிந்து பைரவி கூட பாத்தீங்கன்னா ஒன் ஆர் 2 கமர்ஷியல் சாங்ஸ் வச்சிருந்தாரு ஃபார் தி மாஸ் இதுல அது கிடையாது அண்ட் அதுல ரொமான்ஸ் வாஸ் ஓவர் ரைடிங் ஓகே அண்ட் இட் வாஸ் நாட் இட் வாஸ் என்டைர்லி டிஃபரண்ட் பட் இதுல வந்து ஈவன் தி ரொமான்டிக் சாங்ஸ் எல்லாம் பேஸ்ட் ஆன் ராகாஸ் அது சுவாமி பண்ண விஷயம்